வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவாங்க குலச்செட்டியார் அவங்க எப்படி புளியோதரை செய்வாங்க அந்த மெத்தடை தான் பார்க்க போகிறோம். இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புளியோதரை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பவுடர் வந்து ரெடி பண்ணிக்கணும். அதை தான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அம்மா ஒரு பேன் வச்சிட்டாங்க, அதில் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து ஆயில் எதுவும் சேர்க்கக்கூடாது, ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ணணும். அதுக்கடுத்தது வந்து வரிசையாக இங்கே மசாலா எடுத்து வச்சுருக்கோம். சீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகாய், தனியா. இப்போ வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு சிம்மில் வச்சு வறுக்கணும். அந்த கருகக்கூடாது. பெருங்காயம் வந்து மெயினாக இதுக்கு சேர்க்கணும். கட்டி பெருங்காயம் சேர்த்தா தான் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த புளியோதரை வந்து எங்கள் வீடுகளில் நடக்கக்கூடிய வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்போ பொண்ணு வீட்டு சைட்லேருந்து, அதாவது பொண்ணோட அப்பா அம்மா அந்த 7 மாத ஃபங்க்ஷன் அப்போ மெயினாக இந்த புளியோதரை தான் வரிசையாக கொண்டு வருவாங்க. இந்த புளியோதரையோட டேஸ்ட் வந்து மற்றவங்க செய்கிறத விட இது வேறு மாதிரி இருக்கும். இது மெத்தடை நீங்கள் பார்க்கும்போது தான் புரியும். அதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க எங்களுதில். இப்போ இந்த மசாலானா ஆறினவுனே நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அம்மா வந்து யூஸ்வலாக செய்கிறத விட இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணால் ஈஸியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அது என்னன்னு பார்த்தா, புளி தண்ணியும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த தண்ணியை வந்து சுண்ட வைக்கணும். இதுக்கு பிறகு நம்ம எடுத்து தாளித்து செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பாத்திரத்தை விட்டு அந்த மசாலானா வந்து திரிச்சு விழாமல் இருக்கும். ஏன்னா இதுலேயே ஓரளவு அந்த தண்ணியெல்லாம் சுண்டிடும். இப்போ நாம் தாளிச்சு கொட்டி அதுக்கு பிறகு புளி தண்ணியெல்லாம் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், வெளியில் ஃபுல்லாகவே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா. கொஞ்சம் ஒர்க் ஈஸியாகவும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த புளியோதரை பேஸ்ட் செய்யறதுக்கு கண்டிப்பாக வந்து நாங்கள் இஞ்சியும் பூண்டும் ஆட் பண்ணுவோம். இதோட வாசனை வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெண்டும் சேர்த்து நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நாங்கள் வேர்க்கடலை ஆட் பண்ண மாட்டோம். இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. அதில் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறாங்க. இது கூடவே காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறோம். இது கூட உரிச்சு வச்ச முழு பூண்டு பற்கள் அதையும் இது கூட சேர்க்க போகிறோம். அந்த எண்ணெயிலேயே இது வேகும்போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம கொதிவிட்டு அந்த புளி தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ தாளித்த இந்த பூண்டு இதோடு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். கல் உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியையும் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இதுக்கு தேவையான அளவு பெருங்காயத்தூள். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியோதரை பவுடர் இருக்கு இல்லையா, அதையும் இப்போ சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணோம். கடைசியாக நம்ம ஆட் பண்ண போகிறது நாட்டு சர்க்கரை. கண்டிப்பாக புளியோதரைக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணால் தான் நல்லா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ புளியோதரை பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். நம்ம ஊற்றிருக்கிற அந்த நல்லெண்ணெய் வந்து அந்த பேஸ்ட்லேருந்து பிரிஞ்சு மேலே வந்து அப்படியே மிதக்கி வரணும். அப்படி வந்துருச்சுன்னா அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கூடவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான், தேவாங்க குலச்செட்டியார் புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுன்னா, கிளாஸ் கண்டெய்னரில், ஈரம் இல்லாத கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா 1 இயர் வரைக்கும் இது கெடாது. இந்த மாதிரி மெத்தடில் புளியோதரை பேஸ்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி உறவுகளே.